வணக்கம். என் பேர் அருண்குமார். நான் கரூர்லேருந்து வரேன். இப்போ ஏஎல்பி கிளாஸ் படித்து முடிச்சுட்டேன், பேசிக் படித்து முடிச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து நான் ராஜேஷ்குமார் என் லைஃப்பில் எல்லாமே திடீர் திடீர் நிகழ்வுகள் நிறைய நடக்கும். அதே மாதிரி ஒரு சும்மா யூடியூப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ராஜேஷ்குமார் சார் ஓம் சரவண பாபா வீடியோ மூலமாக பார்த்து ஏஎல்பி அவர் பொதுவுடைமை மூர்த்தி ஐயாவுடைய வீடியோவை பார்த்தேன். அது பார்க்கும்பொழுது திடீர்னு சரி நம்மளும் இது படிக்கலாமே அப்படின்னு சொல்லி, இவ்வளோ எளிமையாக 15 நாளில் அவங்க ஜோதிடம் கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது. ஏன்னா ஜோதிடம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம், அது ரொம்ப கஷ்டமான விஷயம், எல்லாம் 500,000 விதிகள் இருக்குது அப்படி இப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயத்த ஒரு 15 நாளில் சொல்லிக் கொடுக்குறாங்களா, என்ன தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நானாக யூடியூப்பில் பார்த்துட்டு அவர் ஏஎல்பி அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அவங்க மூலயமா நான் வந்தேன். அவங்க மூலயமா டைரெக்டாகவே ஜாயின் பண்ணிட்டேன். நான் யார் மூலியமாகவும் ஜாயின் பண்ணாமல் யூடியூப் பார்த்து நேரடியாகவே ஜாயின் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே வந்து அந்த 15 நாள் 20 நாள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஜோடிதிட்ட இவ்வளவு எளிமையாக இவ்வளவு சிறப்பாக அதுவும் முழுமையாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது. இதை தெரியாமல் ரொம்ப அது ரொம்ப சிக்கலான விஷயம், அது இடியாப்ப சிக்கலான விஷயங்கிற மாதிரிலாம் எல்லாம் போட்டு பயமுறுத்தி வச்சு அது பக்கமே யாரும் தலை காட்ட முடியாமல் பண்ணி வச்சுருந்ததை இவ்வளவு எளிமையாக ரொம்ப அழகாக வாழைப்பழத்தை உரித்து வாயில் வைக்கிற மாதிரி அவர் ரொம்ப அழகாக வச்சுட்டார். அந்தளவுக்கு சுலபமாகவும் எளிமையாகவும் இது இருக்கும்னு என்னாலவே நம்ப முடியல. அதெல்லாம் அந்த விதிகள் எல்லாத்தையும் படித்து முடித்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, ஒரு ஜாதகத்துக்கு நம்ம பலன் எடுக்கும் பொழுது, நம்மளால் கூட இப்படி ஒரு பலன் எடுத்து அடுத்தவங்களுக்கு பலன் சொல்ல முடியுமா, நமக்கு நம்மளே ஆச்சரியப்படத்தக்க அளவில் அதனுடைய விதிகள் அவ்வளவு எளிமையாகவும் அவ்வளவு சிறப்பானதாக இருக்கும், துல்லியமாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா 10 பேர் ஜோதிடம் சொல்கிறாங்க, 10 பேர்கிட்ட போய் நானே நிறைய இடத்துல ஜோதிடம் பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தர்கிட்ட போய் ஜோதிடம் பார்த்தாலும் ஒவ்வொருத்தர் தொழில் பண்ணும்பா, ஒருத்தன் தொழில் பண்ணாதான்பாங்க, இது இதில் இந்த இந்த துறையில் செய்யுங்க, அந்த துறையில் செய்யுங்க, மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. பட் இங்கே ஏஎல்பியில் என்ன, இதுதான் இப்படி தான் இவ்வளோ தான். 10 ALP மாஸ்டர்ஸ்ட்ட போனீங்கனாலும் 10 ALP ஜோதிடர்கிட்ட போனீங்கனாலும் எல்லோரும் ஒரே பதில், ஒரே மாதிரி இதுதான் இவ்வளோதான் இப்படி தான் அப்படிங்கிறத அவ்வளவு துல்லியமாகவும் அவ்வளவு எளிமையாகவும் சீக்கிரமாக விரைவாகவும் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை நானே இப்போ செய்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ செய்ய வேண்டிய வேலைகளை, வாழ்க்கையில் செய்ய வேண்டிய வேலைகளை இப்போ தான் நம்ம தொடங்கியிருக்க மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது. பொதுவுடைமை மூர்த்தி ஐயாவை சொல்லும் பொழுதும் இது எப்படி இவர் கண்டுபிடிச்சார், இது எப்படி இவர் இது பண்ணாரு, நான் ரொம்ப நாள் நான் சிந்திச்சிருக்கேன். இந்த வகுப்பு வந்ததுக்கப்புறம் இது எப்படி இப்படி கண்டுபிடிச்சாருன்னா, பெரியவங்க சித்தர்கள் வந்து அவங்க இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயங்களை யாரையாவது தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமாக சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி இந்த ஜோதிடம் பற்றிய ஒரு கலையை ஒரு எளிமையாக்கி இந்த கலையாளர் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய உணவாக இருந்து அதை ஐயா பொதுவுடைமை மூர்த்தி ஐயா வாயிலாக அதை வெளிப்படுத்திருக்காங்கன்னா, ஏன்னா நம்ம எல்லாருமே கருவி தான், அது யாராக இருந்தாலுமே நம்ம அனைவருமே கருவி தான். இந்த கருவியை சிறப்பான கருவியாக யார் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே பேசு பொருளே அதுதான். அப்படி ஒரு சிறந்த கருவியாக ஐயாவை தேர்ந்தெடுத்து அவர் வாயிலாக அந்த ஜோதிடங்கிற கலையை எல்லாத்துக்கும் எளிமையாக எல்லாரும் பயன்பெறத்தக்க வகையில் அமையணும் அப்படிங்கிறத சித்தர்கள் அவர் மூலியமாக கொடுத்துருக்காங்க. அவரே ஒரு சித்தர்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அவருக்கான அந்த ஞானம், அவர் பேசும் பொழுதும் அதற்கான விஷயங்களை அவர் சொல்லும் பொழுதும் பிரதிபலிக்கும் பொழுதும் அவருக்கான அந்த ஞானம் அவர்கிட்ட இருக்குது. நான் வகுப்பு வரும்போது நான் என் வகுப்பில் ஒரு நாள் கூட ஒரு கேள்வியும் கூட கேட்டதில்லை. ஒரே ஒரு நாள் மனசில் நினச்சி இன்றைக்கி இவர்கிட்ட போய் திட்டு வாங்கணும்னு நினச்சிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டேன். ஆனால் அவர் கிளாஸில் இல்லை, அவர் இல்லை. நானாக அவர் வீடியோலாம் ஆன்லைனில் இல்லை. சரி, ஆன்லைனில் அவர் ஸ்டார்டிங்கில் வந்தனால நான் சரி இன்றைக்கி கிட்ட கேட்டு விட்ட திட்டு வாங்கிடலாம், மோதிரை கையில் குட்டுப்படணுங்கிற ஒரு ஆசையோடு அவர் கேட்டேன். நான் கேட்ட பொழுது அவர் போயிட்டார், வேறு ஒருத்தர் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார். ஆனால் நான் மனசில் நினச்ச மாதிரியே அவர் திடீர்னு உள்ளே வந்து ஆதிபத்தியமே தெரியல உனக்கு எங்கே அட்வான்ஸ் கிளாஸ் அப்படின்னு வந்து வேகமாக அவர் திட்டு திட்டும் பொழுதே சிரிச்சுக்கிட்டே அவர் வந்து அவர் சொல்லும் பொழுதே எனக்கு அந்த அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி எனக்கு அது ஏற்பட்டது. நான் நினச்சது நடந்தது, அவர் கையில் ஒரு திட்டு வாங்கிட்டேன், சரி ரைட், இனிமேல் வந்து மேல்நிலைக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு அப்போ ஏற்பட்டது. ஸோ எல்லாரும் ஜோதிடம் படிக்கலாம், எல்லாரும் ஜோதிடம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையை அவர் ஏற்படுத்திட்டார். அதனால் அனைவரும் இந்த ஏஎல்பியை நல்லா படித்து அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் அவருடைய எண்ணமான குடும்பத்துக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறது, அதை வந்து அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் இனிமேல் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் என்ன நடக்கும் எப்படி நடக்குங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான முறையில் நம்ம வாழ்க்கையை நம்ம செயல்படுத்தினாவே வாழ்வில் பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் நன்றி, வணக்கம்.